திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும். நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தர செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நாம இன்னைக்கு பார்க்க போறவர் பெரிய புராணம் 12 திருமுறை சேக்கிழ எம்பெருமான் அருளி செய்த திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் புராணம். திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் 63 நாயன்மார்களை பாடும்போது 25 நாயனாரா நம்ம திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கும் அடியேன் திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் வர்றாரு. நாம் இன்னைக்கு இவர் 128 பாடல்களை கொடுத்துருக்காரு. அதாவது காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மா எப்படி தவம் இருந்து எப்படி சிவபெருமானுடைய அருளை பெற்றாங்கன்றதையே நிறைய பாடல்கள் மூலம் 110 பாடல்கள் வரையும் அவங்களுடைய பெருமையை சொல்லியிருக்காரு. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது திருக்குறிப்பு தொண்டர். ஆகையினால் ஒரு கடைசி பகுதியிலிருந்து ஒரு 28 பாடல்களை நம்ம 28-30 பாடல்களுக்குள்ளே பார்க்க போகிறோம். இப்போ வாங்க கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்குங்க. ஏன்னா கொஞ்சம் இது மொத்தமே படிக்கணும்னா 3 மணி நேரம் ஆகும். குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம் பாட்டை படித்து உங்களுக்கு இந்த கதையையும் சொல்லணும். ஆகையினால் ஒரு 30 பாடலுக்குள்ளே நம்ம படிச்சுட்டு அதாவது திருக்குறிப்பு தொண்டர் வர்ற இடத்துலேருந்து நம்ம படிக்க போகிறோம். அவருக்கு அருள் பாலிச்சதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கதை சுருக்கத்தை பார்க்க போகிறோம். இதை பொறுமையோடு கேளுங்க. திருச்சிற்றம்பலம் சேக்கிழ எம்பெருமான் அருளிய பாடல் வடிவத்தில் இந்த கதையை பார்ப்போம். இவ்வளம் தரு பெரும் திருநாட்டிடை என்றும் மெய் வளம் தரு சிறப்பினால் உலகெல்லாம் வியப்ப எவ்வுகங்களும் உள்ளது என்று யாவரும் ஏத்தும் கைவிளங்கிய நிலையது காஞ்சிமா நகரம். அதாவது நம்மளுடைய எங்களது காஞ்சி மாவட்டம்தான். முதல்ல நான் சின்ன போதாக இருக்கும்போது ஒரு 20-25 வயசு இருக்கும்போது காஞ்சி மாநகரமாக தான் காஞ்சி செங்கல்பட்டு மாவட்டம்தான் இருந்தது. அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஆச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் இப்போ செங்கல்பட்டு மாவட்டமாக மாறிடுது. அந்த காஞ்சிபுரத்தை பற்றி அந்த காஞ்சிபுரத்தில் வாழ்ந்த திருக்குறிப்பு தொண்டருடைய வரலாறு இப்போ நம்ம சேக்கிழாருடைய பாடலை பார்ப்போம். அவ்வகைய திருநகரம் அதன் கண் ஒரு மருங்குறைவார் இவ்வுலகில் பிறப்பினால் ஏகாலி குலத்துள்ளார் செவ்விய அன்புடை மனத்தார் சீலத்தின் நெறி நின்றார் மைவிரவு கண்டரடி வழி தொண்டர் உளார் ஆனார் மண்ணின் மிசை வந்த அதன் பின் மனம் முதல் ஆயின மூன்றும் அன்னலார் சேவடியின் சார்பாக அணைவிப்பார் புண்ணிய மெய்த்தொண்டர் திருக்குறிப்பு அறிந்து போற்று நிலை திண்மையினால் திருக்குறிப்பு தொண்டர் எனும் சிறப்பினார் தேர் ஒழிக்க மா ஒழிக்க திசை ஒழிக்கும் புகழ் காஞ்சி ஊர் ஒழிக்கும் பெரு வண்ணார் என ஒன்னா உண்மையினார் நீர் ஒழிக்க அரா இறைக்க நில முகிக்கும் திருமுடியார் பேரொழிக்க உருகும் அவர்க்கு ஒழிப்ப பெருவிருப்பினோடும் தேசுடைய மலர்கமலச் சேவடியார் அடியார்த்தம் தூசுடைய துகள் மாசு கழிப்பார் போல் தொல்லை வினை ஆசுடைய மல மூன்றும் அணைய வரும்
பெரும் பிறவி மாசுதனை விட கழித்து வரும் நாளில் அங்கு ஒரு நாள் பொன் இமய பொறுப்பறையன் பயந்து அருளும் பூங்கொடிதன் நன்னிலைமை அன்று அளக்க எழுந்து அருளும் நம் பெருமான் தன்னுடைய அடியவர் தம் தனித்தொண்டர் தம்முடைய அந்நிலைமை கண்டு அன்பர்க்கு அருள் புரிவான் வந்து அணைவார். சீதமலி காலத்து திருக்குறிப்பு தொண்டர்பால் ஆதுளராய் மெலிந்து மிக அழுக்கடைந்த கந்தையுடன் மாதவ வேடம் தாங்கி மால் அரியா மலர் அடிகள் கோதடையா மனத்தவர் முன்குகி அடைகள் கொலக்குருகி திருமேனி வெந்நீர் நெகிழ்ந்து ஒளிரும் கோலத்து கருமேகம் என அழுக்கு கந்தையுடன் எழுந்து அருளி வறுமேனி அருந்தவரை கண்டு மனம் மகிழ்ந்து எதிர்கொண்டு உருமேவும் மயிர்ப்புலகம் உளவாக பணிந்து எழுந்தார். எய்தும் அவர் குறிப்பு அறிந்தே இன்மொழிகள் பல மொழிந்து செய்தவத்தீர் திருமேனி இழைத்து இருந்தது என்று கைதொழுது கந்தையினை தந்து அருளும் கழுவ என மகிழ் மை திகழ் கண்டம் கரந்த மாதவத்தோர் அருள் செய்வார். இக்கந்தையை அழுக்கி ஏறி எடுக்க ஒணாது எனினும் யான் மெய்கொண்ட குளிர் குடைந்துவிட மாட்டேன். மேல் கடல் பால் அக்குன்றம் வெங்கதிரோன் அணைவதன் முன் தருவீரேல் கை கொண்டு போய் ஒலித்து கொடுவாரும் கடிது என்றார். தந்தருளும் இக்கந்தை தாழாதே ஒலித்து உமக்கு இன்று அந்திப்படுவதன் முன்னம் தருகிறேன் என அவரும் கந்தை இது ஒலித்து உணகி கடிது இன்றே தாரீரேல் இந்த உடற்கு இடர் செய்தீர் என்று கொடுத்து ஏகினார். குறித்த பொழுதே ஒலித்து கொடுப்பதற்கு கொடு போந்து வெறித்தட தீர்ந்துரையின் கண் மாசெறிந்து மிக புழுக்கி பிரித்து ஒலிக்க புகும் அளவில் பெரும் பகல் போய் பின்பகலாய் மறிக்கரத்தார் திரு அருளால் மழை எழுந்து பொழிந்திடுமாள் திசை மயங்க வெளியடைந்த செறி முகிலின் குழாம் மிடைந்து மிசை சொரியும் புனல் தாரை வீணுழைய வகைமிடையா அசையுடைய மனத்து அன்பர் அறிவு மறந்து அருந்தவர் பால் இசைவு நினைந்து அழிந்து இனியான் என் செய்கேன் என நின்றார். ஒவ்வாதே பொழியும் மழை ஒரு கால் விட்டு ஒழியும் என காவாலி திருத்தொண்டர் தனி நின்றார். விடக்கானார் மேவார் போல் கங்குள் வர மெய்குளிரும் விழுத்தவர் போல் ஆ ஆ என் குற்றேவள் அழிந்த வாயென விழுந்தார். விழுந்த மழை ஒழியாது மெய்த்தவர் சொல்லிய எல்லை கழிந்தது முன்பு ஒழித்து மனைக்கு ஆற்று ஏற்க அறிந்திலேன் செழும் தவர் தம் திருமேனி குளிர்காணும் தீங்கு இழைத்த தொழும்பேனர்க்கு இனி இதுவே செயல் என்று துணிந்து எழுவார். கந்தை புடைத்திட எற்றும் கல்பாறை மிசை தலையை சிந்த எடுத்து எற்றுவான் என்று அணைந்து பாறை மிசை தலை தன் தலையை புடைத்து எற்ற அப்பாறையின் தன் மருங்கு வந்து எழுந்து பிடித்தது அணி வளைத்தழும்பர் மலர்ச்செங்கை வான் நிறைந்த புனல் மழை போய் மலர் மழையாய் இடமருங்கு தேன் நிறைந்த மலர் இதழி திருமுடியார் பொறுவிடையின் மேல் நிறைந்து துணைவியோடும் வெளி நின்றார் மெய்த்தொண்டர். தான் நிறைந்த அன்புருக கைதொழுது தனி நின்றார். முன் அவரை நேர் நோக்கி முன் கண்ணார் மூவுலகும் நின் நிலைமை அறிவித்தோம் நீயும் இனி நீடிய நம் மண்ணுலகு பிரியாது வைகுவாய் என அருளி அந்நிலையே எழுந்து அருளி அணி ஏகம்பம் அணைந்தார். சீர் நிலவு திருக்குறிப்பு தொண்டர் திருத்தொழில் போற்றி பார்குளவ தந்தை தாள் அற
எரிந்தார் பரிசு உரைக்கேன் பேர் அருளி மெய்த்தொண்டர் பித்தன் என பிதற்றுதலால் ஆறுலகில் இதன் உண்மை அறிந்து உரைக்க இசைந்து எழுவார். அருமையான திருத்தொண்டருடைய புராணத்தை சொல்லி முடிச்சு இந்த பாடலை சேக்கிழ எம்பெருமான் அருமையாக அருளி செய்தார். இப்போ நாம் கொஞ்சோண்டு கதை சுருக்கமாக பார்ப்போம். திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடப்பட்டவர் சேக்கிழ எம்பெருமான் அருளி செய்த பாடல் வடிவத்தை பார்த்தோம். இப்போ அதை நம்ம கதை வடிவத்தில் பார்ப்போம். பாடலை படிச்சுட்டும் பாடலில் புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம கதையில் காஞ்சிபுரத்தில் ஏகாலியர் குளத்து, ஏகாலியர்னா வண்ணார், துணி துவைக்கிறவங்க, சலவை தொழிலாளி. அந்த குளத்தில் அவர் அவர் இந்த யாருக்கெல்லாம் சிவனடியாருக்கெல்லாம் துணி துவைச்சி கொடுக்கறத குறிப்பறிஞ்சு செய்கிறவர். ஆகையினாலேயே அவர் திருக்குறிப்பு தொண்டராகிட்டார். அந்த ஊருக்கே சலவை தொழிலாளியாக இருக்கிறாரு. இருந்தாலும் அவருக்கு அடியார்களுக்கு தொண்டு செய்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஆகையினால் தினந்தோறும் அடியாருக்கு துணி துவைச்சி கொடுப்பாரு. அதை ஒரு குறிக்கோளாக வச்சுக்கின்னு செய்தின்னு வர்றாரு சிவத்தொண்டா. செய்தின்னு வரும்போது அன்னைக்கு அப்பா இவருடைய தொண்டுக்கு சோதனை வைக்க வந்துட்டார். அம்மாவும் அப்பாவும் பார்த்து சிரிக்கிறாங்க, எப்படி இவர் இந்த மாதிரி செய்கிறார் பாருங்கள் அப்படின்ட்டு. அப்படியே கொந்த புகழ்பெற்ற காஞ்சி மா நகரத்தில் இவர் வாழ்ந்து வரும் காலத்தில் இவர் ஒரு கிழிஞ்ச ரொம்ப அழுக்கேறின கந்தை, தொட்டு கசகுனா கந்தலில் அந்த கந்தையும் கந்தல் கந்தலாகிடும். அப்படி ஒரு கந்தையை இடுப்பில் கட்டிக்கின்னு உடம்பு பூரா திருநீரை பூசிக்கின்னு ஒரு ரொம்ப வயசானவர் வராரு. வரும்போது அவரை பார்த்த உடனே இவருக்கு சந்தோஷமாகுது, இவர் ரொம்ப தவத்தில் இருந்து வராரு பொழுகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா உங்கள் இடுப்பில் இருக்கிற கந்தையை கொடுங்க, நான் நல்லா அழுக்கு போக துவைச்சி கொடுக்குறேன் அப்படின்றாரு. இதெல்லாம் உன்னால் துவைக்க முடியாதுப்பா, அதை துவைக்கிறதுக்குள்ளே எனக்கு வந்து குளிர் ஜாஸ்தியாகிடும், என்னால் முடியாது இதை விட்டு இருக்கிறேன்னு. அதெல்லாம் இல்லை, நான் நல்லா துவைப்பேன், நல்லா வெள்ளையாக்கி கொடுக்குறேன் அப்படின்றாரு. சரி கொடுக்குறேன், ஆனால் வந்து இருட்டு, இந்த இருட்டு வர்றதுக்குள்ளே, அதாவது சாயந்தரம் ஆகிறதுக்குள்ளே நீ கொடுத்துடணும், மாலை பொழுதுக்குள்ளே கொடுத்துடணும், என்னால் குளிர் தாங்க முடியாது அப்படின்றாரு. அது அப்படியே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. துணியை கொடுத்த உடனே இவர் வேலையை ஆரம்பிச்சிட்டார். அவர் காய் ஆற்றுக்கு போகிறதுக்குள்ளே எங்கேக்கிற மேகமும் இருட்டிக்கின்னு கருமழை சூழ்ந்து அடி காற்று மழையுமா பொழியுது. அச்சோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீட்லேயே துவைச்சி காய போட்டிருக்கலாமே, இப்படி வந்துட்டோமே, அவருக்கு குளிர் தாங்க முடியாதாமே, நம்ம என்ன சொல்லிட்டு வந்தோம், அவர் இந்த குளிர் தாங்காமல் விழுந்துட்டார்னா நம்ம என்ன பண்ணுறது, இவ்வளோ பெரிய பாவத்துக்கு நம்ம ஆளாயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கந்தையும் துவைக்க முடியாமல் ஒரு மழை உடும் உடுன்னு பார்த்தா உடலை விடாத போன உடனே இவர் இப்படி நம்ம பாவத்தை பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கோபம் வந்து இருட்டும் ஆயிடுச்சு, எங்கேருந்து நம்ம அந்த அடியாருக்கு நம்ம துணியை கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு, இது வேறு வழியே கிடையாது, நம்ம இங்கேயே உயிரை உறத்தான் நமக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணி துவைக்கிற கல்லில் பாறையில் போட்டு தலையை போட்டு மோதிக்கிறார். மோத போன உடனே சிவபெருமானுடைய கை வந்து பிடிச்சிருச்சு. மூணு பேருக்கு தான் அந்த வலைக்கரம்னே சொல்லியிருப்பார். கந்தையை துவைப்பதற்கு பயன்படுத்தும் பாறையின் மேல் என் தலையை மோதி சிதைத்து கொள்வேன், இதுவே நான் செய்யத்தக்கது அப்படின்னு சொல்லி அவர் மோதிக்கிறாரு. பாறையின் மீது திருக்குறிப்பு தொண்டர் தம் தலையை மோதினார். அப்போது சிவபெருமானது மலர்கை நீண்டது, தொண்டரது தலையை பிடித்தது. ஒன்று கண்ணப்பருக்கு, ரெண்டாவது இன்னொருத்தர் அறிவாட்டாய நாயனார். அவர் அந்த மாவடுலாம் கஞ்சியெல்லாம் செதற கழனியில் விழுந்துருவார். அப்போ அந்த அருவாவை எடுத்து கழுத்து அறுத்து போவார். அப்போ ஓடியாந்து ஒரு மலர்கை பற்றும். அதுபோல் இவர் திருக்குறிப்பு தொண்டருக்கும் அந்த பாறையில் அவர் தலையை மோதிக்கும் போது அந்த தலையை வந்து பிடிக்கிறது. இது மூணுமே நம்ம அம்பாளோட கை தான். அப்பாவுக்கு கல் மனசு எல்லாத்துக்கும் சொல்லும். மலர்கை சொல்கிறார் பாருங்க, மலர்கை நீண்டது, வலைக்கை நீந்தது, அப்படி தான் வந்து சொல்வார். அந்த மாதிரி அந்த ஓடி வந்து தடுத்துடுறாங்க. தடுத்த உடனே
அப்போ சிவபெருமான் காட்சி கொடுத்து உன்னுடைய இந்த பெருமையை உலகுக்கே சொல்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து சோதித்தோம். நீ நல்லபடியாக இருந்து மென்மேலும் தொண்டு செய்து வாழ்ந்து வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெடப வாகனத்தில் காட்சி கொடுத்து போய் அவங்க போய் சேர்றாங்க. அதுக்கப்புறம் இவர் நல்ல வண்ணம் வாழ்ந்து திருத்தொண்டு செய்து திருக்குறிப்பு தொண்டு செய்து அடியார்களுக்கெல்லாம் துணி துவைச்சி கொடுக்கறத பெரும் பெருமையாக செய்து சிவனடியை போய் சேர்றாரு. அருமையான அவருக்கு காட்சி கொடுத்தார். பாருங்கள் என்ன செய்தார், அடியார்களுக்கு துணி துவைச்சி கொடுக்கறது, அதாவது அவங்க ரொம்ப அழுக்கான ஆடை அணிஞ்சிருக்கிறாங்கன்றத கசக்கி கொடுத்து அது ஒரு பெரும் பாக்கியமாக செய்துக்கிட்டு வர்றார். அவர் ஏகாலி குளத்தில் தான் பிறந்தார், பிறந்தும் அவருடைய மேன்மையை பாருங்கள். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சிவ தொண்டில் நடந்த அன்பு தான், அன்போடு செய்து சிவபெருமானுடைய திருவருளை பெற்றாங்க. நம்ம இப்போ திருக்குறிப்பு தொண்டை நாயனாருடைய வரலாறை கேட்டோம். கதை வடிவமாகவும் பாடல் வடிவமாகவும் பார்த்தோம் கேட்டோம். இதையெல்லாம் கேட்டு நீங்கள் சிவபெருமானுடைய திருவருளை பெறணும். இதெல்லாம் கேட்குறதே பெரும் பாக்கியம். 63 நாயன்மார்களுடைய வரலாறு கேட்கறது பெரும் புண்ணியம். கேட்டு அனைவரும் சிறப்படைங்க. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.